ஹாய் காய்ஸ், ஆலினால் சேனல் சாமியன் சேனலில் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 5G டெக்னாலஜி வந்து இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 5G டெக்னாலஜினா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஜென்ரேஷன்ஸ் பற்றியும், அதோட அட்வான்டேஜஸ் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அப்ளிகேஷன் என்ன, இது சேஃபானதா இல்லை நம்மளுக்கு டேஞ்சரஸானதா இல்லை, அதை பற்றி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆலினால் சேனல் சாம்பியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5G டெக்னாலஜியில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதை வந்து நாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து 5G-னா என்னென்னு வந்து பார்க்கலாம். 5G-னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மைக்ரோவேவ்ஸ் மூலிமா தான் வந்து இது ஒர்க் ஆகும். அதனால் ரொம்ப தூரத்திற்கான ரேஞ்சை வந்து கவர் பண்ண முடியாது. அதாவது ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து மேக்ஸிமம் அளவுக்கான டிவைஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4G-ல வந்து 1 கிலோமீட்டரில் வந்து 1000 டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 5G-ல வந்து அதே அளவு தான் கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்கும். இந்த 5G நெட்ஒர்க்கில் வந்து 1 கிலோமீட்டரில் வந்து எவ்வளோ கவரேஜ் பண்ணலான்னா 10,000 டிவைசஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸில் 5G-ன்றது ஒரு 5th ஜென்ரேஷன் டெக்னாலஜி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. எதுக்குன்னா ப்ராட்பேண்ட் செல்லுலர் நெட்ஒர்க்காக தான். இந்த 5th ஜென்ரேஷன் டெக்னாலஜி வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சவுத் கொரியா, சைனா, யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து 5G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலும் 2019 வந்து 5G வந்து 2020 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2020 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது சம் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து 5G நெட்ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கு வந்து போயிட்டு இருக்குது. இந்த 5G இம்ப்ளிமெண்ட் ஆனான ஃபோன்ஸ் பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது சாம்சங் கேலக்ஸி S20 சீரியஸ், OnePlus Note, சாம்சங் கேலக்ஸி Note 10+, LG V60, OnePlus 8 சீரியஸ், சோனி எக்ஸ்பெரா, ஓப்போ ஃபைண்ட் X2 ப்ரோ, சியோமி MI 10 சீரியஸ், இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து 5G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 1G, 2G, 3G, 4G இது எல்லாத்தையும் மறந்துட்டு 5G-க்கு வந்து நம்ம வந்து கால் எடுத்து வைக்க போகிறோம். 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். 1G, 2G, 3G, 4G, 5G-னு அந்த வகையில் தான் 5G வந்து 2020 வந்து டச் பண்ணிகிட்டு இருக்குது. 5G-க்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன்ஸை வந்து நம்ம வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் நல்லா. 1970s அண்ட் 1980s-லாம் வந்து 1st ஜென்ரேஷன் மொபைல் ஃபோன்ஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அதை வந்து செங்கல் ஃபோன் தான் அப்படினு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அத்தியாவசிய பொருளாக வந்து மொபைல் ஃபோன் வந்து அப்போ இருந்துச்சு. 1G-க்கு அடுத்து 2G வந்துச்சு. 2G எப்போ வந்துச்சுன்னா 1990s தான் 2G வந்து இன்ட்ரொடியூஸ் ஆச்சு. 1st ஜென்ரேஷன் அடுத்து 2nd ஜென்ரேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 2nd ஜென்ரேஷனில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டு மொபைல் ஃபோன்ஸாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2nd ஜென்ரேஷன் அடுத்து 3rd ஜென்ரேஷன் வந்து 2000 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த 3rd ஜென்ரேஷனில் வந்து இன்டர்நெட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2G நாம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிக்னல் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்கும். அது 3G வந்து கம்பேர் பண்ணும்போது 2G வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். 3G வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து இருந்துச்சு. அப்புறம் 3G வந்தவுடனே இந்தியாவில் வந்து நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த 3G வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து ரொம்பவே பார்க்கப்பட்டது. இந்த 3G மொபைல் ஃபோனில் வந்து HSPA, HSPA ப்ளஸ் மைமோ இந்த 3 ஆப்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன HSPA அண்டு MIMO-னா, HSPA-னா ஹை ஸ்பீட் பேக்கெட் ஆக்சஸ் அண்டு MIMO-னா மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட். நெக்ஸ்ட்டு வந்து 4th ஜென்ரேஷன் வருது. 2010 வந்து 4th ஜென்ரேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 4th ஜென்ரேஷன் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 4th ஜென்ரேஷன் வந்த பின்னாடி 3rd ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். 4G வந்த பின்னாடி 4G ஜென்ரேஷன் தான் ஸ்மார்ட் ஃபோன், 3rd ஜென்ரேஷன்லாம் இல்லைன்னு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸுக்கு வந்து போயிட்டோம். அதாவது நம்ம அடுத்த அட்வான்ஸுக்கான வார்த்தையை வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம் 4G-யில். இந்த 4G-யில் வந்து 2 ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து LTE, இன்னொன்று வந்து WiMAX. LTE-னா என்னென்னா லாங் டேர்ம் எவல்யூஷன் அண்ட் WiMAX.
அதாவது இதிலேருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் 1G வந்து 1980s ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2G வந்து 1990, 3G வந்து 2000, 4G வந்து 2010. இந்த மாதிரி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து செல்ஃபோனுடைய தலைமுறை வந்து உதயம் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ 5G வந்து 2020 வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த 4th generation இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த 5th generation வந்து இருக்குது. இந்த 5G வந்து 4G விட, அதாவது LTE லாங் டேர்ம் எவல்யூஷனை விட 10 மடங்கு வந்து ஸ்பீடு வந்து அதிகம் இந்த 5G. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4G வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் கூட ஆகும். ஆனால் இதில் 5G யூஸ் பண்ணனா அடுத்த செகண்ட்லேயே வந்து ஓப்பன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5G ஸ்ட்ரென்த் என்னென்னா, ஒரே ஒரு செகண்டில் வந்து ஒரு ஃபுல் மூவியை வந்து டவுன்லோட் பண்ணலாமா, சிஸ்டத்துலேயே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குமா. இது மட்டும் இல்லாமல் சில சயின்டிஃபிக் சேஞ்சஸ்க்கும் வந்து 5G வந்து பேஸ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். குறிப்பிட்டு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டி, அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டினா வந்து ஃபோனோட வந்து ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து போட்டுட்டு தான் நான் வந்து நம்ம வந்து ஃபோனை பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அது போட்டுக்கணுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து தூரத்தில் இருக்கிறது வந்து கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியும். அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னென்னா, நீங்கள் நினைக்கிறத வந்து நிஜத்தில் வந்து வாழலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 5G வந்து வந்துடுச்சுனாவே நம்ம என்ன சொல்கிறோமோ, வீட்டில் வந்து என்ன திங்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரானிக் பேஸ்டு அதாவது ஃப்ரீக்குவென்சி பேஸ்டு பொருட்களுக்கு வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அதுபடி வந்து அது நடக்கும். அந்த மாதிரி வந்து 5G வந்து செயல்படும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல், அதாவது டிரைவரே இல்லாத கார் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிடும். எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கனவு உலகத்தில் வாழ்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுதாங்க நிஜம். ஏன்னா நம்ம வந்து ஓலா ஊபர் அப்படின்னு வந்து புக் பண்ணிவிட்டு வந்து நாம் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இந்த 5G வந்துருச்சுன்னா வந்து நாம் வந்து மேப்பில் வந்து எங்கே போகணுமோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டாவே அதுவே வந்து அந்த வண்டி வெஹிக்கிளே வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிடும். முக்கியமாக டிரைவர்லெஸ், டிரைவர் இல்லாத நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு விட்டுறோம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஹோம், அதாவது முன்னாடியே வர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே நான் வந்து சொல்லிட்டேன், வீடு வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதாவது ஃப்ரீக்குவென்சி பேஸ்டு அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதாவது மின்சாதன பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி தான் அது வந்து கேட்கும். 4G விட 5G கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4G வந்து அங்கங்கே இருக்கும் நெட்ஒர்க், ஆனால் 5G வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நிறைய வந்து இருக்கும். அந்த மாதிரி மொபைல் ஸ்டேஷன் வந்து இருக்கும். ஏன் நம்ம வீட்டு மேலேயே ஒரு டவர் மாதிரி மொபைல் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், பக்கத்து வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து இவங்க வந்து மொபைல் ஸ்டேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து கவரேஜ் ஆகுதோ அந்த ஸ்பீடை வந்து டைரெக்டாக கொடுக்க முடியுமோ அப்போ தான் வேகமாக வந்து அந்த டவர் நெட்ஒர்க் வந்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது 4G 5G உள்ள ஒரு மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4G வந்து காம்போனன்ஸ் வந்து 10 to 15 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 5G வந்து 100 to 200 வரையும் வந்து காம்போனன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5G மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதோட லேட்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்து ஸ்டேடியத்தில் என்ன நடக்குதோ அதே மேட்ச் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் மொபைல் ஃபோன்லேயும் 4G யூஸ் பண்ணும்போது. அதாவது 100 to 150 milliseconds வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகும். அதே 5G நம்ம வந்து யூஸ் பண்ணால் ஒரே 1 milliseconds மட்டும்தான் வந்து டிலே ஆகும். அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த 5G வந்து ஒன்லி வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிவைஸஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். நிறைய IoT டிவைஸ்லேருந்து ஸ்மார்ட் ஃபோன் டிவைஸ்லேருந்து எல்லாமே வந்து கனெக்ட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்ட அப்ளிகேஷனில் அந்த டிவைசஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் வந்து கனெக்ட் பண்ணும் போது அதோட சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் இந்த 5G கேப்பபிலிட்டிஸ் வந்து முழுசாக வந்து அப்போ தான் வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து 4G யூஸ் பண்ணும்போது 2.1 GB ஸ்பீடில் தான் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த 5G யூஸ் பண்ணும்போது 60 to 90 GB வரையும் ஒரு டேட்டாவை வந்து ஸ்பீடாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து நினைப்பீங்க, அதாவது ஸ்பீடாக போகிறதுனால வந்து நல்ல விஷயம்தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மறந்துட்டீங்க, இதை வந்து 90% பேருக்கு வந்து தெரியாது நான் சொல்கிறேன். அதாவது நாம் வந்து 4G ஒய்ஃபை வேவ்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த வேவ்ஸ் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லை பார்த்தீங்களா, அந்த வாட்டர் மாலிகுல்ஸில் வந்து ரெசனன்ஸ் வந்து அதாவது அதிர்வை வந்து ஏற்படுத்த எப்போ வந்து இந்த 2.1 GHz ரேடியேஷன் வந்து வாட்டர் மாலிகுல்ஸை வந்து தாக்கும்
அந்த ரேடியேஷன் மூலமா வந்து ரெசனன்ஸ், அதாவது ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தும். இந்த 5G வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 16-90 GB அதாவது ரேடியேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ், அதாவது 2 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து அது வந்து அட்டாக் பண்ணி அது வந்து ஒரு ரெசனன்ஸ், அதாவது ஒரு அதிர்வை வந்து ஏற்படுத்தும், ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த 5G. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து இதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, 5G வந்து ரொம்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இண்டக்ஷன் ஆஃப் கேன்சர், கேன்சர் வரத்துக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்குது, லாங் டேர்ம் ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கேன்சர் மட்டும் இல்லாமல் சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து வருது, ஏர் லாஸ் ஆகும், ஆன்சைட்டி. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரேடியேஷன் ஃப்ரீக்குவென்சி வந்து வெளிவரதுனால நம்மளுடைய டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படியும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பிளட் அண்ட் பிளட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்படியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரேடியேஷன் ஃப்ரீக்குவென்சி வந்து வெளிவரதுனால மூளைக்கும் உடலுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இதுவும் வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஹஸார்டு வந்து யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு தான். ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேர்ட்ஸுக்கும் வந்து இதனால் வந்து ரொம்பவே பாதிப்பு வருது. ஏன்னா ஹை ரேடியேஷன் வந்து வெளியே வரதுனால பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆகுது. அதனால் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து டெத் ஆகுது. இதுக்கு முன்னே வந்து நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. நீங்களும் வந்து மூவியில் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது சங்கர் சார் டைரக்ஷனில் வந்து 2.0 ரஜினி சார் நடித்த படம் தான் அது. அதுலேயும் வந்து பேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ரேடியேஷனால் அழிஞ்சிருக்குன்னு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. இதனால் வந்து சிட்டுக்குருவின்ற இனமே வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. இந்த 5th generationனால் வந்து நமக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் நாம் வந்து எப்படி தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. அட்வான்ஸ் டெக்னிக்காக வந்து சயின்ஸ் வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் 5G வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து நம்மளை வந்து சேஃபாக வந்து நாம் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 5G மொபைல் ஃபோன்ஸை வந்து குறைச்சிக்குங்க யூஸ் பண்ணுறது. நான் வந்து உங்களை வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, அதை வந்து கண்ட்ரோலாக வந்து நீங்கள் எப்பயுமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, நைட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி 5G மொபைல் ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாவது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க. அதாவது முக்கியமாக ஃபோன் கால்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசுங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்காதிங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 5G மொபைல் ஃபோனோட ஹெட்செட் வந்து நாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஒயர் வந்து அந்த பவர் ஸ்டேஷனில், அதாவது நெட்ஒர்க்கோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து ரேடியேஷன் அதிகமாக வெளியே வரனால ஸோ ஹெட்செட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்கக்கிட்ட வந்து இந்த 5G மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீன், டேப்லெட் ஸ்க்ரீன் இது எல்லாமே அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நல்லது. அதுக்கு பதில் வேறு எதனா வந்து நாம் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், புக் படிக்கிறது, வெளியில் எங்கேனா போகிறது, இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸுக்கு போகிறது, இந்த மாதிரி வந்து நாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து 5G மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை நாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னா லிமிட்டோடு வந்து யூஸ் பண்ணணும். 4G நெட்ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து நெட்ஒர்க் வந்து தருது. இருந்தாலும் இந்த 5G வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த 5G வந்து ஃபுல்லாக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த 5G வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டால் ஃபஸ்ட்டு என்ன சேஞ்ச் ஆகும்னு தெரியல. இந்த 5G-னால் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதை நாம் தான் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கையில் தான் இருக்குது. இந்த 5th generation வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவையான, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த 5G டெக்னாலஜி வந்து இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல, பொறுத்திருந்தால் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த 5th generation பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கமெண்டில் வந்து பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.